என்னையா செய்ய முடியும்? அப்படின்னா மரண ஜோக்கா சொன்னேன். இப்போ பொங்கலுக்கு சக்கரை போட்டால் எப்படி டேஸ்டாக இருக்குமோ அதே வாழ்க்கைக்கு கொஞ்சம் சிரிப்பு சேர்த்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கும்ன்றது தான் சொன்னது. அதுக்கு என்ன நிலைமை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னையா உன் மருமையன் பொங்கலுக்கு வர்றானா? ஏ அவன் பழைய சோத்துக்கே வருவான்டா. அவன் பொங்கலுக்கு வராமல் இருப்பானா? அதெல்லாம் வருமையா நீ சொல்லு. அப்படி அப்புறம் இவர் கேட்டார், மருமையன் மாமனை பார்த்து, மாமனாரே இந்த தடவை பொங்கலுக்கு எனக்கு என்ன போடலாம்னு இருக்கீங்க? வழக்கம் போல் ஏலக்காய் சுக்கு மிளகு தான் போட போறே. அப்படின்னு அவன் ஏதாவது மோதிரங்கோரம் போடுவான்னு பார்த்தா அன்னைக்கும் அந்த நிலமனுக்கு மனுஷன் அப்படி. சரி இப்படித்தான் சொல்லி ஹோட்டல் ஏச்சும் போய் சாப்பிடுன்னு போய் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ஹோட்டலில் ஏனாச்சும் பொங்கல் சாப்பிட போனா? அதே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, உலக்கு நெல்லுக்கு உழவு போய் பதக்கு நெல்லை பண்ணி தின்னு போச்சான். அது மாதிரி அன்னைக்கு நிலமைக்கு போய் ஹோட்டலில் உட்காந்து, ஐயா ஒரு பொங்கலை கொண்டு வாயா சர்வரு, ஒரு பொங்கலை கொண்டு வாயா, பொங்கலை வச்சு சொல்லி 15 நிமிஷம் ஆச்சு பொங்கல் வரல. என்னையா செய்கிறீங்க, பொங்கலை கொண்டு வாங்கய்யா அப்படின்னு. 1 மணி நேரம் ஆச்சு. ஏ பொங்கல் எப்போ வரும்? ஜனவரி 14ஆம் தேதி வரும். அவன் அன்னைக்கு அந்த மனுஷன் நிம்மதியில்லை, இல்லா நாள் அது வாட்டுக்கு தொடர்ச்சியாக வரும். இப்போ நம்ம திருமங்கலம் திரும்ப சிறுசாமி இருக்கல, அவனுக்கு வந்து பொண்ணு எங்கே பார்த்தனா ஒரு பட்டணத்தில், அந்த பைய பிள்ளைக்கு பாவம் பூரா இங்கிலீஷ்லேயே படித்த பிள்ளை கிராமத்தில் பொங்கல் வைக்க தெரியாதுல, கூட்டு வந்து பொங்கலை கிண்டு மாட்டோம் முத நாள் பொங்கல் அன்னைக்கு. புத்தகத்தை பார்த்துக்கிட்டாச்சும் கிண்டுமா, உனக்கு தான் பொங்கல் கிண்ட தெரியாதுல. அந்தம்மா சட்டியை வச்சிருச்சு அடுப்பில் வச்சுட்டு அரிசியில் சட்டியில் ஓடுற போல வாயில் ஓட்டுருச்சு, அது வாக்கிடுச்சு நினச்சிச்சு போல. ஏமா சட்டியில் ஓடுமான்னு சட்டியை போட்டு சர்க்கரையும் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கு. ஒன்றுனா பார்த்து பார்த்து புத்தகத்தில் ஓட்டு கிண்டிக்கிட்டே இருக்குது. 3 மணி நேரம் ஆச்சு, வெயில் வந்துருச்சு, கரும்பெல்லாம் வாடி போச்சு, இறக்கணும்ல வேறவே இல்லை. என்னென்ன பார்த்து அடுப்பை பற்ற வைக்கல, ஏன்னா புத்தகத்தில் அடுப்பை பற்ற வைக்கிறத போட்டு தொலையில. அந்த பிள்ளை பாவம் என்ன செய்யும், அது படித்த படிப்பு அப்படி பாவம். இது இன்னைக்கு நம்ம பக்கத்து ஊரில் என்ன அஞ்சிருக்கா, புருஷனை கரும்பு எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய கரும்பு 4 நிமிடத்துக்கு தூக்கிட்டு ஓட்டி விரட்டி விரட்டிச்சு நடுத்தரில் ஓட்டு அடிச்சிருக்கா. அந்த சாரை 2 பேர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, விலக்கி விடாம அதுலேருந்து வர கரும்பில் வர சாரை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து போய் ஒரு ஆள் விலகி, ஏ விடுமா விடுமா, நல்ல நாள் திங்க நாளைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் அடிக்காமல் புருஷனை வந்து வெளியே வந்து இப்படி அடிக்கிற கரும்பு வச்சு சும்மா இருங்க, அடிக்கரும்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. அந்த அம்மா பாரு அடிக்கரும்புனா அப்படி அடித்தா சாப்பிட்றது. அப்புறம் அவனுக்கு கேட்டேன், மாடசாமி ஏன்டா மாடை ஒழுங்காக கட்டிப்பட மாட்டேன்னு, மாட்டு பொங்கல் நாளைக்கு வருதுல்ல மாடை ஒழுங்காக கட்டிப்பட மாட்டேடா, பக்கத்து போய் எல்லா பூராமே 1.5 ஏக்கர் கரும்பை நாசப்படுத்திருக்குவோம் மாடு, மாடை கட்ட வேண்டியானே. நான் ஏன் கட்டணும், நான் ஏன் கட்டணேன், நான் எதுக்கு கட்டணும்? இப்போ எங்கள் மேனேஜர் என்ன சொன்னால் தெரியுமா, வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டினா போதும்ட்டார். அவன் லோன் வாங்கினதை கட்ட சொன்னான், இவன் மாடை ஊற்று விட்டுருக்கேன் ஊர் ஊரான் ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த பொங்கல் முடிஞ்சுங்கய்யா, நாளைக்கு மாட்டு பொங்கல் வருது. மாட்டு பொங்கலுக்கு என்ன செய்வான், ஒரு விவசாயிக்கு ரொம்ப உற்ற நண்பன் யாருன்னா மாடு தான். ஊரா காட்டில் உள்ளதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல பெரிய உயிர் நாடி, அதுக்கு ஒரு நல்ல மாடை கிட குளிப்பாட்டி கொம்பு வச்சு பெயிண்ட் அடித்து ஒரு மாட்டுக்கு ஒரு பொங்கல் வைப்போம்னு சொல்லி மாடை தர்ற மாடை காணாம். சரி பக்கத்து ஊரில் தேடிட்டு வரும், பக்கத்து ஊருக்கு போனார். அங்கிட்டு போய்கிட்டு கீழே ஒரு ஆளை கூப்பிட்டு, ஐயா இந்த பக்கம் மாடு போச்சா? ஆ போச்சுங்க. அப்படின்னா இப்போ போய் 10 ஊர் 15 ஊரில் தேடி வந்து சேர்ந்தான். என்னையா மாடுக்கு இந்த பக்கம் போச்சுன்னு சொன்னால் நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒரு பக்கத்து மாடை காணாமல். மாடு என்னைக்கு போச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு அப்படின்ட்டு கேவேன். வேறு ஏதோ ஒரு மாடு போயிட்டு இருக்கு, அது இன்னைக்கு சொல்லியிருந்திருக்காவேன். அப்புறம் ஒரு வழியாக மாடை கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்தா மாடு அப்படியே சீக்கு வந்து பாவம் எங்கிட்ட வண்டுகிட்டு ஏதாவது கடிச்சு பிடிச்சோலோ அப்படி வகுத்த வழியில் கிடக்கு மாடு. நாளைக்கு பொங்கலை என்ன செய்யறேன்னு சொல்லி மாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வைத்தியத்தை பார்க்கணும்னு சொல்லி டாக்டரை போய், மாட்டு டாக்டரை போய், டாக்டர் ஐயா மாடு வகுத்தாலே போகுது, நாளைக்கு ஒரு மாட்டு பொங்க ஏதாச்சும் ஒரு மருந்தை கொடுங்க அப்படின்னா டாக்டர் இவ்வளோ ஒரு 1.5 பைப் எடுத்தார். எடுத்து பைப்புக்கு நடுவில் ஒரு மாத்திரை வச்சார். இந்த பைப்பில் ஒரு முனை உங்கள் வாயில் வச்சுக்கோங்க, இன்னொரு முனை வந்து மாட்டு வாயில் வச்சுட்டு ஊன்னு ஊதுங்க, மாத்திரை வகுத்துக்குள்ளே போயிரு, மாட்டு வகுத்துக்குள்ளே மாடு குணமாயிரும். சரி போயிட்டான். மறுநாள் கண்ணெல்லாம் வீங்கி போய் ஓடியாச்சு, ஐயா டாக்டர் ஐயா மோசம் போயிட்டேன் ஐயா மோசம் போயிட்டேன் ஐயா அப்படின்னு. என்ன என்னயா என்னாச்சு ஊதுனியா, நான் ஊதுறதுக்கு முன்னாடி மாடு ஊதிருச்சியா, ஏவத்துக்கு மாத்திரை ஊதிச்சியா, இப்படி ஆயிட்டேனையா மோசம் போயிட்டீங்க அப்படின்னு. மாட்டு பொங்கல் வந்தால் இன்னும் சிலர் மாட்டு லோன் வாங்கி கூட மாட்டு பொங்கலை கொண்டாடுறத வாழ்த்தோம். போனார் மேனேஜர்கிட்ட போய், ஐயா உட்கார வச்சார் மேனேஜர், நீ தானே போன தடவை வந்தவர், உங்கள் பேர் என்னையா? அடைக்கலசாமி சார். மாட்டு லோன் வாங்கினியா? அதுவும் அடைக்கலசாமி அப்படின்ட்டுக்கான். உனக்கு பேர் பொருத்தம் சரியாக இருந்திருக்கா அப்படி. சரி வீட்டு லோன் வாங்கினே எப்படி கட்டினேன், செங்கல் வச்சு தான். இப்போ நான் உனக்கு செங்கல் வச்சு எரிஞ்சு கொள்ள போகிறேன். மாட்டு லோன் வாங்க போகிறப்ப எப்படி கட்ட போகிறேன், கயிறு வாங்கி தான் கட்ட போகிறேன். லோனை எப்படி கட்ட போனால் கயிறை வச்சா கட்ட வாங்கிய பூரா வந்தேன் பூரா இப்படி சேர்ந்துருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாட்டு லோனை கொடுத்தாச்சு அது முடிஞ்சிடும். மாட்டு லோன் முடிச்சிங்கயா, இப்போ மாட்டு பொங்கல் முடிச்சு. இப்போ ஐயா கலைஞர் ஐயா அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டார். என்ன போட்டார், இனிமேல் தை மாதத்திலிருந்து தமிழ் புத்தாண்டா தை மாதம் தான் கொண்டாடணும்னு சொல்லி. தை பொங்கலுக்கு பாரு எங்கள் வீட்டில் நிலம் ஏற்பட்டு பக்கத்து விட்டாம்மா, தை பொங்கல்னா என்ன ஆகும், புத்தாண்ட தமிழ் புத்தாண்டு வந்துச்சுன்னா பூரா வந்து பஞ்சாங்கம் பார்க்குறது காலண்டரை பார்க்குறது இதே கதையாக தெரியுது. இந்த அம்மா முத முத புத்தாண்டு பிறந்துருச்சுன்னு சொல்லி பஞ்சாங்கத்தை கொண்டு போய் சோசியர்கிட்ட கொடுத்து
பார்த்து இந்த வருஷம் எனக்கு எப்படின்னு சொல்லுங்க, இந்த வருஷமாச்சு நல்லா இருக்குமா என்ன? சோசியர் பேரட்டி சொன்னார், ஆஹா உன்னுடைய அழகான முகத்துக்கும் ஏமா உன்னுடைய அன்பான குணத்துக்கும் உனக்கு பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ளை வர எப்படியாமா சப்புன்னு அடிச்சு ஜோசியர். அப்போ இப்போ இருக்க புருஷன் நான் என்னடா செய்யறது? ஏற்கனவே கல்யாண நாளுக்கு போய் அவன் எப்படி உட்காந்து சொல்லிக்கிட்டான் பாருங்க. அதனால காலம்லாம் அது வாட்டுக்கு ஒரு பக்கம் கிடக்கட்டும். நம்ம எல்லா நாளும் இந்த நாள் சிறப்பான நாள், இந்த நிமிடம் சிறப்பான நிமிடம், இந்த இடம் சிறப்பான இடம் நினச்சிக்கிட்டோம்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அதுக்குத்தான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொங்கல் கும்பிட்டோம், மாட்டு பொங்கல் கும்பிட்டோம், உழவர் திருநாள் எல்லாம் முடிஞ்சு தமிழ் புத்தாண்டு நான்கு தினத்தை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தில் தான் மக்களுக்கு இன்னும் சொல்லுவாங்க தைப்பிறந்தா வழி பிறக்கும் சொல்லி. அது ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டு அவன் பாட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டு காலாட்டி கஞ்சிக்கலாம் சேர்த்து போயிடுவாங்க. கைப்பிறந்தா வழி பிறகுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த காலத்திலாம் விவசாயம் நம்ம நெற்பயிர் பயிரிடுறோம் இல்லையா, அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் போட்டு விடுவாங்க. இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறக்கு முடியாது, ஏன்னா பூரா வயலாக இருக்கும். அப்போ என்ன சரி, தை மாதானு அந்த வயலை பூரா அறுத்துருவாங்க, நாற்று அறுத்தோம்னா அந்த ஊருக்கு போகலாம். அதுக்கு தான் வழி பிறக்கும்னு சொன்னது, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வழி பிறக்கும்னு சொல்லி. அது தெரியாமல் அவையவே தை மாதம் தான் வழி பிறக்கும்னு சொல்லி திண்ணையிலேயே உட்காந்து பாவன் செத்து போனால் ஏகப்பட்ட வேறு. அதை மாதிரிலாம் இல்லாமல் எல்லா நாளும் சிறப்பான நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா மக்களுக்கும் சிறப்பாக இருக்கும், அது நம்ம ஊர் மக்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் எப்போ எந்த இடத்துல பேராசை முடிகிறதோ அந்த இடத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். அதனால் பேராசையை குறைச்சிக்கிட்டு இந்த புத்தாண்டு இந்த பொங்கல் தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கட்டும் மக்களே. ஐயா இந்த நல்ல விஷயத்தை சொல்கிறது தாயா அவங்க விரட்டி விரட்டி போனேன், அப்படி என்னையா நான் தப்பு செஞ்சேன்? அழிஞ்ச கம்மாயில் கிழிஞ்ச சேலை வச்சு மீன் பிடிச்ச மாதிரி என் பொழப்பு பெரிய நாரப்பழப்பாக இருக்குயா. இப்போ இந்த நாட்டாமைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறோம், துண்டு எடுத்து தோளில் போட்டாச்சு. சில பேர்லாம் ஜோக் சொன்னா பொங்கலே ஓடி போய் அன்னைக்கு காணும் பொங்கல் ஆயிடும், ஏன்னா பொங்கல் இருந்தா தானே. ஆனால் இவர் சொன்ன ஜோக்கோட கருத்தும் குவாலிட்டியும் எப்படி இருந்ததுன்னா, இன்னைக்கே காணும் பொங்கல் வந்துடுச்சு, எல்லாரும் இவரை பார்த்து மகிழறாங்க. இவ்வளோ நல்லா ஜோக் அடித்தவர், ஒரு குற்றவாளியில் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்லவர் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறேன். என்ன தம்பி சொல்கிறீங்க? கரெக்டாக சொன்னீங்க அண்ணஞ்சி. இன்னைக்கு முத்து சொன்ன ஜோக்கிலிருந்து இந்த ஊரே சிரிக்குது, இனிமேல் இருந்து இந்த உலகமே சிரிக்கட்டும். கையை தட்டுதோ ஐயா, உங்க தீர்ப்புக்கு முழுக்க கட்டுப்புறீங்கய்யா. இன்னும் ஒரே ஒரு ஜோக் சொல்லிக்கிறவங்கய்யா. இன்னொரு ஜோக் சொன்னால் பொங்கல் தீபாவளி ஆகிடும், ரெண்டு பட்டாசு கொளுத்தி வாயில் போட்டுருவோம். பாரு, மொழி தெரியாதவங்களே என் சங்கீதத்தை கத்துக்கிட்டாங்க, நீ என்ன மலப்பா மாட்டு நெஞ்சிட்டு இருக்க. நாட்டாமை பெருமக்களே, நாங்க சந்தோஷமா இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? அவங்க ஊட்டுல கஞ்சியை வச்சுதான் நம்ம வயிற்றை கழுவுது, வயிற்றை கழுவுது, வயிற்றை கழுவுது. யோ, குடிக்கிறது கஞ்சி கொடுத்து அதை வச்சு என் வயிற்றை கழுவுற? பொங்கலுக்கு முதல போகி, அந்த போகியில எங்க தாத்தா தியாகி. அண்ணாஜி காலை எடுக்கணும் பத்தாயிரம் பரிசுன்னு சொன்னீங்களே, நான் காலையில இருந்து அடிக்கிட்டு இருக்கேன், யாராவது எட்டி பார்த்து பத்தாயிரம் பணம் கொடுத்தீங்களா? யோ எட்டி பார்க்கறது எக்ஸிபிஷனா?